ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்எல்சி ரெசனன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பட்டாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ப்ராப்ளம் என்னென்னா, ஃபார் த ஆர்எல்சி நெட்ஒர்க் ஷோன், டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் ஆர் ஃபார் ரெசனன்ஸ், ஆல்சோ கேல்குலேட் த டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆர் அண்ட் எல் சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது, இங்கே ஆர்சி வந்து சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது, இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் அட்மிட்டன்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். அட்மிட்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ. ஒய் ஒன்ன்றது இதுலக்குள்ளே இருக்கிற வேல்யூ, ஒய் டூன்றது இது ரெண்டு ரெண்டு பேரலல் காம்பினேஷன் இருக்கிறதுனால இது ஒய் ஒன் இது ஒய் டூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒய்ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இசட், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இசட். ஸோ இது இசட் ஒன்னு எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு காம்பினேஷனை இசட் டூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, இந்த அட்மிட்டன்ஸ் வந்து இன்வர்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ ஒன் பை இசட் ஒன், இசட் ஒன்ன்றது இந்த ரெசிஸ்டரும் இண்டக்டரும் சீரிஸ் காம்பினேஷனில் இருக்கிற ஆட் பண்ணோம்னா நமக்கு இசட் ஒன் கிடைக்கும். இசட் டூன்றது ஆர் அண்ட் சி ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது, அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இசட் டூன் கிடைக்கும். அதாவது இசட் டூனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 + j12 இசட் ஒன். இசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஆர் மைனஸ் ஜே 12.5, பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீரியஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஆர் மைனஸ் ஜே 12.5, இது இசட்டோட வேல்யூ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ அட்மிட்டன்ஸ்ன்றதுனால ஒன் பை இசட்ன்றதுனால இசட் ஒன்னோட வேல்யூ அப்படியே எழுதுகிறோம், ப்ளஸ் இசட்டோட வேல்யூ இது இது அப்படியே இங்கே எழுதுகிறோம், ஆர் மைனஸ் ஜே 12.5. இப்போ டினாமினேட்டரில் நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா இமேஜினரி டேர்மில் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டு டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் இதில் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் போட்டு நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ 1/3 + j12 காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுப்போம். ஸோ 3 - j12 / 3 - j12 ப்ளஸ் 1 / r - j12.5, இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ ஆர் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், ஆர் ப்ளஸ் ஜே 12.5 / r, ஆர் ப்ளஸ் ஜே 12.5. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஜே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஜே ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 - j12 / 3² + 12² வரும். அதே போல் இது நியூமரேட்டர் டம் அப்படியே வரும், இது ஏ மைனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி. சேம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஜேவும் ஜேவியும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஜே ஸ்கொயர் ஆகும். ஜே ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 12.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 153 வரும். இதை 12.5 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 156.25 கிடைக்கும். இப்போ இதில் இந்த 153ன்றது பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் 3 and j12, ரெண்டுத்துக்குமே இந்த டினாமினேட்டர் காமன், அதனால் ஸ்பிளிட் பண்ணுறேன். இப்போ 3 / 153 - j12 / 153 ப்ளஸ் அதே போல் இந்த ரியல் அண்ட் இமேஜினரி டேர்முக்கு இந்த டினாமினேட்டர் சேம், இதையும் ஸ்பிளிட் பண்ணுறேன். ஸோ r/r² ப்ளஸ் 156.25 ப்ளஸ் j12.5 / r² ப்ளஸ் 156.25 எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நமக்கு ரியல் டேர்ம். ஸோ 3/153 ப்ளஸ் r/r² ப்ளஸ் 156.25 ரியல் டேர்ம் எடுத்துட்டோம். இது ஜே டேர்ம், இந்த ரெண்டு ஜே டேர்ம்லேருந்து ஒரு ஜே டேர்மை நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் ஜே காமன் எடுத்தால் ரிமைனிங் 12.5 / r² ப்ளஸ் 156.25. இங்கே ஜேவை ஆல்ரெடி காமன் எடுத்தோம், ப்ளஸ் ஜே காமன் எடுத்ததுனால இது மைனஸ் வரும், மைனஸ் 12/153. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் அட்மிட்டன்ஸோட வேல்யூ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரியல் டேர்ம் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம். நார்மலாகவே ரெசனன்ஸ் கண்டிஷனில் இமேஜினரி பார்ட் எப்போவுமே ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த ஒயில் இருக்கிற இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ ஜீரோன்னு எடுக்க போகிறோம். அப்போ 12.5 / r² ப்ளஸ் 156.25 - 12/153 = 0 எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸை ஈக்குவலுக்கு சைடில் கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12/153 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 12.5 × 153 ஈக்குவல் டு 12 × இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆகும், r² + 156.25. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா
1912.5 கிடைக்கும். அகெயின் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 into r square 12 r square ப்ளஸ் 12 into 156.25 மல்டிப்ளை பண்ணோம்னா 1875 கிடைக்கும். நமக்கு தேவை ஆரோட வேல்யூ. அப்போ இந்த 12.r square இந்த சைடில் வச்சுட்டு இதை வந்து அந்த சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 12.5 மைனஸ் 1875 இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 37.5 கிடைக்கும். இதுலேருந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த 12 அந்த சைடில் கொண்டு வந்துடலாங்களா? ஸோ 37.5 divided by 12 இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.125. இது வந்து ஆர் ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து ஆரோட வேல்யூன்னா நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.125 எடுத்தோம் அப்படின்னா வில் கெட் 1.77 ஓம். இதில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த இம்பிடன்ஸ் வேல்யூவில் இருக்கிற அந்த ரெசனன்ஸில் இருக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூ, அதாவது ரியல் டேர்ம். பிகாஸ் நமக்கு இமேஜினரி டேர்ம் வந்து ஜீரோன்னு வந்துடும். அதாவது y இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த டேர்ம் வந்தது, இந்த டேர்ம் வந்து இமேஜினரி டேர்ம் எப்போவுமே ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு டோட்டல் அட்மிட்டன்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 divided by 153 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 156.25. இதுதான் நம்மளோட ஆக்சுவலி டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதில் நமக்கு ஆரோட வேல்யூ தெரியாமல் இருந்தது, அதனால் அப்படி போட்டோம். பட் இப்போ தான் நம்ம ஆரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆரோட வேல்யூ இதில் சப்ஷூட் பண்ணோம், 1.77 இதில் சப்ஷூட் பண்ண போகிறோம். ஸோ 3 divided by 153 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 1.77 divided by 1.77 square ப்ளஸ் 156.25. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் y இஸ் ஈக்குவல் டு 0.0308 கிடைக்கும். ஆக்சுவலி நமக்கு இம்பிடன்ஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ அட்மிட்டன்ஸ்க்கும் இம்பிடன்ஸ்க்கும் இருக்கிற முக்கியமான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர், அது ரெசனன்ஸ் கண்டிஷனில் இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் தான். நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், ஒய்யிலிருந்து இசட்டை கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 1 divided by y தான் இசட். ஒய்யோட வேல்யூ தெரியும், இதை இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வில் கெட் த இசட் வேல்யூ. ஸோ இசட் என்னவோ அதுதான் ஆர். ஸோ அப்போ டைனமிக் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ தான். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 32.46 ஓம். தேங்க்யூ.